உங்ககிட்ட வேலை கேட்டு போலான்னு வந்தேன். தொழிலே ரொம்ப டல் ஆயிடுச்சு. எனக்கே வேலை இல்லை, உங்களுக்கு எப்படி வேலை கொடுக்கறது? சார், சார் வணக்கம் சார். யாருங்க? வெளியே போர்டு பார்த்தேன், வீடு காலியா இருக்கா? சாரி சார், உங்களுக்கு இந்த வீடு செட் ஆகாது. தனியா வரப்போறதில்ல சார், ஃபேமிலியோட தான் வரப்போறேன். கரெக்ட். வாடகை ஜாஸ்தி, உங்களால தர முடியுமான்னு தெரியலையே. ஆளை பார்த்து இடப்படாதீங்க சார். வாடகை எவ்வளோன்னு சொல்லுங்க, அட்வான்ஸ் எவ்வளோன்னு சொல்லுங்க. சார், கீழே ஒரு வீடு மேலே ஒரு வீடு இருக்கு. 3500 ரூபா வாடகை, 35000 ரூபா அட்வான்ஸு, தண்ணி வரி, கரண்ட்டு பில்லு இதெல்லாம் தனி. சும்மா இல்லை சார், வாஸ்து பார்த்து கட்டின வீடு. நீ எதை பார்த்து கட்டினான்? எனக்கு கமிஷன் வந்தால் சரி தான். என்ன சார் மனங்குறீங்க? ஒன்றும் இல்லை சார், இந்த மாதிரி ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு வீட்டை பார்க்கறது கஷ்டம். வீட்டை பார்க்கலாமா சார்? முதல்ல அட்வான்ஸ் பணத்தோடு வாங்க, அப்புறம் வீட்டை திறந்து காட்டுறேன். சாயந்தரத்துக்குள்ள நான் பணத்தை எடுத்துட்டு வந்துடுறேன், அதுக்குள்ளே வீட்டை யாரும் கொடுத்துடாதீங்க. யாரும் கொடுக்க மாட்டேன். போங்க சார், போங்க போங்க. இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடக்கூடாது. பார்க்கும்போதே வில்லங்கமா நான் இருப்ப நினைச்சா. எதுக்கியா டூலெட் போட திருட? சாரி சார், தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் திருடன் இல்லை. நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன் தான். எனக்கு 3 பொண்ணுங்க. மூத்த பொண்ணை கல்யாணம் கட்டி கொடுத்தும் அவ ஏதோ ஒரு பிரச்சனைனால புருஷன் கூட எங்க வீட்டுக்கே வந்துட்டா. இவ்வளோ பேர் கௌரவமா சாப்பிடணும்னா நான் ஏதோ வேலைக்கு போய் தான் ஆகணும். எங்கெங்கோ தேடி பார்த்தேன். இந்த காலத்தில் படித்த வாலிப பசங்களுக்கே நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு எங்கே சார் கிடைக்க போகுது? இப்போ தான் வீட்டை வாடகைக்கு பிடிச்சி கொடுக்குற புரோக்கர் வேலையாவது செய்யலாம்னு அலைஞ்சிட்ருக்கேன். நீங்கள் நான் வரத்துக்குள்ளே வீட்டை வேறு யாராவது விட்டிங்கன்னா நான் என்ன சார் செய்கிறது? அதான் டொய்லெட் போர்டை கையில் எடுத்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க சார். உங்கள் கதையை கேட்டாலும் பாவமாக இருக்கு சார். இதை முன்னாடி என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. போய் ஒரு நல்ல குடும்பமாக பார்த்து கூப்பிட்டு வாங்க. அது வரைக்கும் இந்த வீட்டை நான் யாருக்கும் விட மாட்டேன். ரொம்ப நன்றி சார். இந்தாங்க போர்டு. இனிமேல் யார் வீடு தேடி வந்தாலும் வீட்டு புரோக்கர் ராஜா கிளை போய் பாருங்க. ரொம்ப கைராசன ஆளுன்னு சொல்லுங்க சார். சரி, போயிட்டு வாங்க. வீட்டு பத்திரம் கிடைச்சதுன்னு சந்தோஷப்படுறதா இல்ல உங்களுக்கு வேலை போயிடுச்சுன்னு வருத்தப்படுறதான்னு எனக்கு புரியலீங்க. அதை விடு ஜோதி. சோமு நம்ம கூட சண்டை போட்டால் கூட அதோட புள்ள தான் நம்ம மாப்பிள்ள. நம்ம கூட தங்கியிருக்கிறது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆமாங்க, அப்பா அம்மாவை விட கட்டின பொண்டாட்டி தான் முக்கியம்னு வீட்டை விட்டு கண்மணி கூட வந்தாரே, அந்த மனசு யாருக்குங்க வரும்? அது மட்டுமா, அந்த வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் கண்மணிக்கு எதாவது பேசினப்ப கூட அவன் மேலே சந்தேகப்படாமல் அவளுக்கு ஆதரவாக பேசினாரே, அதுக்காக இந்த ஜென்மம் முழுக்க அவர் என்னால் மறக்க முடியாது ஜோதி. நான் அங்கே இருந்திருந்தா கற்பூரம் ஏற்றி கையெடுத்து கும்பிட்டுருப்பேங்க. பாவப்பா மாமா, அவங்க வீட்டில் வசதியாக வாழ்ந்துருப்பாரு, இங்கே வந்து கஷ்டப்படுறாரு. ஆமாம் ஜோதி, முடிஞ்ச அளவுக்கு அவர் நல்லா கவனிச்சுக்க. பணக்கார வீட்டில் வாய்க்கு ருசியாக சாப்பிட்டு பழகப்பட்டவர். உப்பு சப்பு இல்லாமல் எதாவது பண்ணி அவருக்கு போட்டுறாத. அவருக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும்னு கேட்டு சமைச்சு போடு. நானும் நம்ம சக்திக்குட்பட்டு அதை தாங்க செஞ்சிட்ருக்கேன். அதனால பட்ஜெட் கூடுதலாச்சுனா நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. நான் ஓவர் டைம் செஞ்சுனா மாதம் 500 ரூபா கூடுதலாக கிடைக்கும். நான் நாளையிலேருந்தே ஓவர் டைம் செய்ய ஆரம்பிச்சிட்றேம்மா. ஜோதி, எனக்கு ஒரு யோசனை. நம்ம வீட்டு பத்திரத்தை பேங்க்ல அடகு வச்சா லோன் கொடுப்பாங்கல்ல, அதை வச்சு மாப்பிள்ளைக்கு சின்னதாக ஒரு ஒர்க் ஷாப் வச்சு கொடுத்தா என்ன? நல்ல யோசனைங்க. பொண்ணும் மாப்பிள்ளையும் வாழ்ந்து காட்டுவோன்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட சபதம் போட்டு வந்திருக்காங்க. அவங்க சபதம் நிறைவேறத்துக்கு நம்மளால முடிஞ்சு உதவி செய்யலாங்க. Thank you.
அமர் வாங்க பாலா, வாங்க உள்ள போய் பேசலாமே. பரவாயில்ல அமர். என்ன அமர், நல்லா இருக்கீங்க? நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டு நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன் பாலா. ஆக்சுவலாக நானே உங்களை பார்த்து மன்னிப்பு கேட்கணுன்ட்டு இருந்தேன், அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டீங்க. நடந்ததுக்கெல்லாம் நான் தான் காரணம், என்னை மன்னிச்சிருங்க பாலா. சேச்சே, நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நடந்ததுக்கெல்லாம் நீங்கள் காரணம் இல்லை, விதி தான் காரணம். பாலா அமர், உங்களை பற்றியும் கண்மணி பற்றியும் யாரோ என்னென்னமோ சொன்னாங்க, நான் எதையுமே காதில் போட்டுக்கல. உங்களை மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கும் கண்மணி மாதிரி ஒரு நல்ல பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கும் நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் அமர். பாலா, உங்களுக்கு எங்கள் மேலே கொஞ்சம் கூட சந்தேகம் வரலையா? ஊசி போன அளவு கூட சந்தேகம் வரல அமர். நம்புறவங்களை சந்தேகப்படக்கூடாது, சந்தேகப்படுறவங்கள நம்பக்கூடாது. உங்கள் ரெண்டு பேர் மேலேயும் 200% நம்பிக்கை இருக்கு. பாலா, எடுக்கவோ கோக்கவோன்னு கேட்ட அந்த துரியோதனனை விட நீங்க எனக்கு ரொம்ப வசதியா தெரியுறீங்க. உங்களை மாதிரி ஒரு நண்பன் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும்பாலா. நடந்ததெல்லாம் போகட்டாம, எல்லாத்தையும் மறந்துட்டு நானும் கண்மணியும் புதுசா ஒரு வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கோம். எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்க முடியுமா? பாலா, நீங்க ஒரு கம்பெனிக்கு முதலாளியா இருந்தவர், உங்களுக்கு எப்படி வேலை? நான் முதலாளி ஆகிறதுக்கு முன்னாடி தொழிலாளி தான் இருந்தேன். நான் செய்யாத வேலை இல்லை, கேஸ் சிலிண்டர் தூக்கியிருக்கேன், பிளம்பிங் வேலை பார்த்துருக்கேன், டிராக்டர் ஓட்டியிருக்கேன். உழைக்கிறதுக்கு கௌரவம் பார்ப்பனே தவிர உழைக்கிறதுக்கு கௌரவம் பார்க்க மாட்டேன். நீங்கள் எந்த வேலை சொன்னாலும் சரி. கண்டிப்பாக பாலா, நான் முயற்சி பண்ணுறேன். தேங்க்ஸ் அமர், நான் வரட்டுமா? ஏதாவது சாப்பிட்டு போங்களேன். பரவாயில்ல அமர். அப்புறம் அமர், வீணாக நீங்கள் மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம், வரட்டுமா? சரி பாலா. கண்மணி, என்ன கண்மணி, நல்லா இருக்கியா? இருக்கேன் சார். பெரிய இடத்து மருமக, எங்க நடந்து போயிட்டு இருக்க? பெரிய இடத்து மருமக தான் சார், ஆனா நான் இன்னும் அதே கண்மணியா தான் இருக்கேன். என்னவோம்மா, உன்னை பார்க்கும் போது சந்தோஷமா இருக்குமா? பகவான் உன்னை நல்ல இடத்துல தான் சேர்த்திருக்காரு. நல்ல இடத்துல சேர்த்தாலும் கஷ்டத்தை கொடுத்து சோதிக்கிறத அவன் விடல சார். என்ன பண்றது, அது ஆண்டவனோட குணம். என்னமா சொல்ற? ஆமா சார், நானும் என் புருஷனும் ஒரு பிரச்சனையில வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். அவர் வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு, நானும் வேலைக்கு தான் ட்ரை பண்றேன். இப்போ உங்களை தேடி தான் வந்துட்டு இருக்கேன். நீங்க பழையபடி உங்க கடையிலேருந்து புடவை கொடுத்தீங்கன்னா நான் வியாபாரத்தை ஆரம்பிச்சிருவேன். என்னமா அது சோதனை, நானே இப்ப நொந்து போயிருக்கேம்மா, கடையை கூட ஒருத்தட்ட வித்துட்டமா. உங்களுக்குமா சார் இந்த சோதனை? பகவான் யாரம்மா விட்டு வச்சாரு, நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே நினைக்க வேண்டியதுதான். உனக்கு இப்ப உதவ முடியாத சூழ்நிலையில இருக்கேனம்மா. உங்ககிட்ட கடையை வாங்கி நடத்துறவரு உதவ மாட்டாரா? வியாபாரத்துக்கு புடவை கொடுக்கலனாலும் அவர் கடையில ஒரு வேலை போட்டு கொடுத்தா போதும். அது உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் யோசிக்கிறேன். அந்த முதலாளி நல்லவன் இல்லம்மா, பொம்பளைங்க விஷயத்துல ரொம்ப மோசமா நடந்துக்கிறவனா. நேத்து கூட ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுமா, என் கடையை அவங்ககிட்ட வித்ததே பெரிய பாவம்னு நினைச்சிட்டு இருக்கேன். வேற எங்கேயாவது உனக்கு வேலை கிடைக்குமான்னு விசாரிச்சு சொல்றேம்மா. சொல்லுங்க சார், நான் இருக்கிற சூழ்நிலை அப்படி. கஷ்டம் வருது சகஜந்தாம்மா, மனசை தளரவிடாத. ரெண்டு நாளைக்கு பிறகு எனக்கு ஃபோன் பண்ணு, அதுக்குள்ள உனக்கு ஏதாவது வேலை கிடைக்கிறதுக்கு ட்ரை பண்றேம்மா. நான் வரட்டுமா? சரி சார். வாங்க மாப்பிள, என்ன நேரமும் எதுக்கு இப்படி வெளியில் அலைஞ்சிட்டு இருக்கீங்க? ஒரு ஃப்ரெண்டை பார்த்தேன், பேசிட்டு இருந்ததுல நேரம் போனதே தெரியல. கண்மணி தூங்கிட்டாளா? தூங்கிட்டேன் மாப்பிள, தலைவலி ஜாஸ்தியா இருக்குன்னு சொன்னா. மாத்திரை கொடுத்தேன், சாப்பிட்டு படுத்துட்டேன். எழுப்பிட்டுங்களா? வேண்டாத்த, ரெஸ்ட் எடுக்கட்டும். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை தேடி அலையிறதா என் பொண்ணு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்ட மாப்பிள. கோடீஸ்வரன், நீங்க என் பொண்ணால இவ்வளோ கஷ்டப்படுறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அத்தை, நான் கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு யார் சொன்னா? எனக்கு ரொம்ப பெரிய இடத்துல வேலை கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட நாங்கள் முதலாளி மாதிரி, நான் வைக்கிறது அங்கே சட்டம், அங்கே நான் என்ன முடிவு எடுக்கிறேன்னா அதான் நடக்கும்.
ஐயோ, அவ்வளவு கஷ்டமான வேலையா? கஷ்டமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏசி ரூம்ல இருந்துட்டு போன்ல ஆர்டர் பண்ணோம். என்ன சரியா டைம் சொல்ல முடியாது. பகலையும் போக வேண்டியிருக்கும், திடீர்னு நைட்லயும் அப்பவும் போக வேண்டியிருக்கும். பல இடங்களை அப்படி இப்படி அலைய வேண்டியிருக்கும். ஏசிக்கார் கொடுத்துருக்காங்க, கம்பெனில இருந்து தான். என்னமோ மாப்பிள, நீங்க கஷ்டப்படாம இருந்தா சரி. கையை கால அலம்பிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்துக்கிறேன். சரித. அப்படியே சமையல் கால் வச்சாலும் எங்களுக்கு பிடிக்கல. இப்பதான் ரெடிமேடா என்னென்னமோ தராளே. அந்த மாதிரி நறுக்கின காய்கறி, உரிச்ச பூண்டு, அரிஞ்ச வெங்காயம்னு எல்லாம் ரெடிமேடா பாக்கெட்டா கொடுத்தாருடா. டக்குன்னு சமைச்சு டக்குன்னு சாப்பிடலாம். அந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டேங்கிறாளே. அம்மா, உங்க லிஸ்ட் ஓவர். மொத்தம் 740 ரூபா ஆகுது. அண்ணாச்சி, சீக்கிரம் அனுப்பிடுங்க. இதோ போட்டு கொடுத்தறேன் மாமி. ஆட்டோல வச்சிரமா. வரேன் அண்ணாச்சி. சரிமா. டிரைவர், வடபழனி சன்னிதி ஸ்ட்ரீட் போ. சரிம்மா. நீங்களா? நானே தான். எனக்கு என்னமோ நீங்க ஆட்டோ ஓட்டுறது பிடிக்கலங்க. ஏன் பிடிக்கல? நான் ஆட்டோ ஓட்டுறது உனக்கு கேவலமா இருக்கா? அப்படி சொல்லலங்க. உலகத்துல உழைச்சு சம்பாதிக்கிற எந்த வேலையும் கேவலம் இல்ல. அப்புறம் ஏன் என்ன ஆட்டோ ஓட்ட வேணாங்கற? நான் வாழ்ந்து காட்டுறேன் சபதம் போட்டு வந்திருக்கேன். நீங்க வாடகை ஆட்டோ ஓட்டி சம்பாதிச்சு முன்னுக்கு வரதெல்லாம் நடக்காத காரியங்க. நம்ம சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு வேகமா சம்பாதிச்சாதான் முன்னுக்கு வர முடியும். நாம இப்ப இருக்கிற பொசிஷன்ல சொந்தமா எப்படி பிசினஸ் ஆரம்பிக்க முடியும்? அதுக்கு ஒரு ஐடியா இருக்குங்க. குறைஞ்ச முதலீட்டுல அதிக லாபம் தரக்கூடிய பிசினஸ் என்ன, அதை நம்ம இங்க இருந்து பண்ண முடியாது. முதல்ல வேற ஒரு வீடு எடுத்து அங்க குடி போகலாம். வீடுதானே? நான் பாத்துறேன். அப்பா, என்னடா அது? புருஷன் பொஞ்சாதி தனியா பேசும்போது கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம அப்பா உள்ள வந்தாரு நினைக்காதமா? சோமியன வேலையை விட்டு அனுப்பினதுக்கு அப்புறம் நான் தேடிட்ட முதல் வேலை இந்த வீட்டு புரோக்கர் வேலை தான். அதான் நீங்க வீடு பாக்கணும்னு டக்குன்னு உள்ள நினைச்சிட்டேன். எந்த ஏரியால வீடு வேணும்னு சொல்லுங்க, பிரமாதமான வீடா பாத்துறேன். ஏங்க, இந்த புது வேலைக்காரன் எங்க இருந்து புடிச்சிட்டு வந்தீங்க? ஒரு வேலை கூட ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிறான். நீ விரட்டுறதுல அவன் பயந்து போயிருக்கான். அப்புறம் எப்படி ஒழுங்கா வேலை செய்வான்? ஒரு காபி கொண்டு வர இவ்வளவு நேரமா? இப்பதானே சொன்னீங்க ரெடி பண்ண வேண்டாமா? எதிர்பார்த்த பேசினா பல்ல கழட்டிடுவேன். சாவித்திரி, விடுமா, நீ போய் வேலையை பார்ப்ப. சொல்றாரு இல்ல, போ. இல்லம்மா, ஐயா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். முக்கியமான விஷயமா? அப்படி என்ன விஷயம் சொல்ல போற? உங்க மூத்த மகன் பாலா சார் சம்பந்தப்பட்ட விஷயம். பாலா விஷயமா? என்னது? ஆமாங்க, இந்த ஊர்லயே நீங்க தான் பெரிய பணக்காரன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா உங்க மூத்த மகன் பாலா சார் ஆட்டோ ஓட்டுறாருங்க. அதை பாக்குறப்போ எனக்கே மன சங்கடமா இருக்குங்க. பாலா ஆட்டோ ஓட்டுறனா? என்ன அசிங்கம் இது! நினைச்சேன் கண்மணி அவனை இழுத்துட்டு போகும்போதே இந்த குடும்ப மானம் மரியாதை எல்லாம் போகும்னு நினைச்சேன்.
அது மாதிரி நடந்துடுச்சு. ஏங்க நீங்க போய் பாலாவை கூட்டிட்டு வாங்க, நம்ம குடும்ப கௌரவத்தை கெடுக்க போற நானு நானே கேக்குறேன். சாவித்ரி ஏன் இப்படி கத்துற? இப்ப என்ன நடந்து போச்சு? உழைச்சு சம்பாதிக்கணும்னு என் பிள்ளை முடிவெடுத்திருக்கிறது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? ஆட்டோ ஓட்டுறது மட்டும் இல்லம்மா, எந்த தொழிலுமே கேவலமானதில்லை. பாலா உழைச்சு சம்பாதிச்சு வாழ்க்கையில முன்னேறட்டும், அதுதான் எனக்கு சந்தோஷம். தூங்குடா கண்ணா, தூங்கு தூங்கு தூங்கு. என் குட்டி, என் பட்டு, என் சொல்லும். ஏங்க நம்ம ராகுல் பிறந்த 6 மாசத்துக்கு மேலே ஆகுது, இன்னும் நம்ம அவனுக்கு ஒண்ணுமே பண்ணி வைக்கலையே. என்ன பண்ணுவோங்கற? நீங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். அட்லீஸ்ட் அவன் பேர்ல பேங்க்ல ஒரு அமௌண்ட் போட்டா அவன் எதிர்காலத்துக்காவது உதவும் இல்ல? பேங்க்ல டெபாசிட் பண்ற அளவுக்கு இப்ப எங்கிட்ட பணம் எதுவும் இல்லையா ஷீலா? ஆமா, பேருக்கு தான் பெரிய கோடீஸ்வரன் விட்டு புள்ள. குழந்தைக்குன்னு ஏதாவது கேட்டா அப்ப கையில காசு இருக்காது. இந்த கொடுமையை யார்கிட்ட போய் சொல்றது? இப்ப ராகுல் பேர்ல எதுக்கு பணம் போட சொல்ற? எனக்கு அப்புறம் அப்பாவோட சொத்தெல்லாம் அவனுக்கு தானே, அது அவன் எதிர்காலத்துக்கு போதாதா? போதாது. உங்க பெரிய அண்ணனை வீட்டு விட்டு வெளில அனுப்புன மாதிரி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நாளைக்கு உங்களே என்னையும் வீட்டு விட்டு வெளில அனுப்புனாங்கன்னா என் பையன் என்ன பண்ணுவா? நடு ரோட்டுல நிப்பான்? ஏய் உளறாத. நான் ஒன்னும் உளறல, உண்மையதான் சொல்றேன். தாயும் புள்ளியா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறதான். நீங்களும் முதலாளி தானே, வீட்லயோ ஆபீஸ்லயோ ஒரு 10 ரூபாய் உங்களால எடுத்து செலவு பண்ண முடியுதா? இப்ப நீ என்ன சொல்ல வர? நமக்கு நாலு காசு பணம் சேர்த்து வைங்கன்னு சொல்றேன். உங்க படிப்புக்கும் திறமைக்கும் வெளியில போய் பிசினஸ் பண்ணிருந்தா லட்ச லட்சமா சம்பாதிச்சிருக்கலாம். அதுக்காக என்ன வெளியே போய் சொல்லி அப்பாக்கு போட்டியா பிசினஸ் பண்ண சொல்றியா? அப்படி சொல்லுங்க. உங்க அப்பாக்கு வயசாச்சு, அதனால அவரை ஒதுங்க சொல்லி நீங்களே முதலாளி அந்த நிர்வாகத்தை எடுத்து நடத்துங்களேன். அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. நீ சொன்ன மாதிரி நமக்குன்னு சம்பாதிக்கத்தான் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஐடியா பண்ணிருக்கோம். என்ன ஐடியா? கூடி சீக்கிரம் இன்டர்நெட் லாட்டரி தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது, அதை பண்ணலான் இருக்கோம். இது ஒரு புதுமையான கேம்பிளிங் ஷோ. டெய்லி குலுக்கல், 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா சமத்தியான லாபம். அப்படியா? ஆமா, இதுல வர ப்ராஃபிட் எல்லாம் உன் பேர்லயும் ராகுல் பேர்லயும் டெபாசிட் பண்ண போறேன். நிஜமா சொல்றீங்க? அடேங்கப்பா, இந்த ரூம்ல லைட் ஆஃப் பண்ணா கூட வெளிச்சமா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி? உன் முகத்துல அவ்வளவு பிரகாசம். விநாயக் சார், எனக்கு அர்ஜென்டா 5000 ரூபாய் கேஷ் வேணும். எதுக்கு? எதுக்கா? என்ன புதுசா காரணம்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? இல்ல தம்பி, நீங்க என்ன செலவுக்காக பணம் வாங்குறீங்கன்னு பவுச்சர்ல டீடைல்டா எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தா தான் பணம் கொடுக்கறோம். உங்க அப்பா சொல்லியிருக்காரு. சோ காரணத்தை சொல்லலன்னா பணம் தர மாட்டீங்க அப்படிதானே? அது வந்து ஆமாம் தம்பி. பரவாயில்ல, நீங்க தர வேண்டாம். என்னண்ணா போன காரம் என்னாச்சு? தரமாட்டாரம் கோகுல், பணம் எதுக்காக தேவைன்னு நம்ம காரணத்தை சொல்லணுமா, அப்பதான் கொடுப்பாராம். நமக்கு 1000 காரணம் இருக்கும், அதுல அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? எதுக்கு நான் வீணா டென்ஷன் ஆற? உனக்கு தேவை பணம் தானே? ஆமா, அது எனக்கும் தேவைப்படுது. அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? அண்ணா, ஐடி ப்ராப்ளத்தை சமாளிக்க 4 வருஷத்துக்கு முன்னால சாவித்ரி மோட்டார்ஸ்னு ஒரு டூப்ளிகேட் கம்பெனி அப்பா ஆரம்பிச்சாரு, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. நஷ்டத்தை காட்டுறதுக்காக ஆரம்பிச்சு அப்புறம் எழுத்து மூடிட்டுமே. அந்த கம்பெனி மட்டும்தான் எழுத்து மூடினாங்க. அந்த கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணாம அப்படியே தான் இருக்கு. அப்படியா? ஆமா, அந்த அக்கௌண்ட்ஸ்ல இன்னும் 2 லட்சம் ரூபாய் பேலன்ஸ் இருக்கு. நீ சம்மதிச்சின்னா நம்ம ரெண்டு பேரும் கண்டுக்கலாம். எப்படி? அந்த கம்பெனிக்கும் நம்மளை தான் அப்பா மேனேஜிங் பார்ட்னரா போட்டிருக்காரு. நாம ரெண்டு பேரும் சேர்ந்து கையெழுத்து போட்டா ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். என்ன சொல்ற? 1 லட்சமாச்சே, வேண்டான்னு சொல்லிடுவேணா, இன்னைக்கே கையெழுத்து போடுறேன்.